ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷிப்பு வந்து எவ்வளோ ப்ரைஸ் போகும் இந்த ஆண்டில் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருடைய கேள்வி இது வந்து கேள்வியாக இருக்குது, அந்த கேள்விக்குரிய பதில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் பார்த்துட்டு கேட்குற கேள்வி ஒன்று தான், ஷிபாயினை பற்றி வீடியோ போடும்போதெல்லாம் அவங்க கேட்குற கேள்வி, ஷிபாயினை எப்போ ஒரு ரூபா போகும், எப்போ 10 பைசா போகும், எப்போ 1 பைசா போகும் அப்படின்ற கேள்வியை தான் வந்து ஃபஸ்ட்டு முன் வைக்கிறாங்க எல்லாருமே. இவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது ஒரே பதில் தான், இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் அவங்களுடைய டோக்கன் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம சொல்லலாம் நிறையா பேர்னிங் பண்ணிட்டாங்க, அப்போ வந்து இந்த ஆண்டில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் போயிடுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய எதிர்பார்ப்பே தவிர அது இந்த ஆண்டுக்கு கண்டிப்பாக போயிடும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டும் இருக்குது. மார்க்கெட்டுன்னு உறுதியாகவே வந்து ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரல. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 10 பைசா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து இது என்ன என்ன மாதிரியான மனநலன்றது நாம் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த ஷிபாயின் டோக்கன் வந்து போகாது, நல்ல ரேட்டுக்கு போகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும், ஓகேவா? ஆனால் உடனே போகுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம வாங்கிட்டோம், நம்ம பை பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பை பண்ணிட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக உடனே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா இப்போ வந்து அவங்களோட டோக்கனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, இப்போ நிறைய இடத்துல பேமெண்ட்டாக வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க, பேமெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நம்மளால் வந்து ஒரு இடத்துல ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுவே 1 ரூபாயாக எடுத்துக்கிட்டு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகணும், அதை போயிட்டு ஒரு கடையில் பொருள் வாங்குகிறோம், இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோன்னா நம்ம வந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லைனா நம்ம வந்து ஒரு ரூபாய் எண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், ஓகேவா? அப்போ நம்ம அதை விரும்ப மாட்டோம். அதுவே 100 ரூபா ஒரு தாள் எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து 50 ரூபா அவங்க பிரித்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து இதில் முக்கியமான கருத்து. அப்போ இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு காலத்தில் அந்த எண்ணிக்கை குறையும், குறைஞ்சதுன்னா அதனுடைய ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? அப்போ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறது வந்து டாலர் மதிப்பில் 0.01% அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க, நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்டில் லிஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கிற லாக்கை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் மதிப்பில் 1 டாலர் போகணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்லா, அதாவது எலன் மாஸ்கோடைய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஷிபாயினை எடுத்துகிட்டு போயிட்டால் 1 டாலர் ரீச் ஆகும் அப்படின்றது வந்து எல்லாருடைய கருத்துக்களுமாக இருக்குது. அப்படி அவர் எடுத்துகிட்டு போவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய காயின் மேலே ஒரு வாக்குவாதன்றதை விட ஒரு திணிப்பு, அப்பப்போ வந்து டோஜி காயினை சொல்கிறாரு, அப்புறம் பேபி டோஜி சொல்கிறாரு, ஷிபாயினை சொல்கிறாரு, அப்போ வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அப்போ நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அவர் டெஸ்லாவுக்கு எடுத்துகிட்டு போவாருன்னு. ஒருவேளை அப்படி டெஸ்லாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னா ஷிபாயினை வந்து அது வந்து வேறு லெவலில் போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு தானாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்தது மேசியோனும் பேர்னிங் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ட்விட்டர் பேஜில். ஓகே, இந்த ஆண்டில் எவ்வளோ போகும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா, ரெக்கவர் ஆகி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற ரேட்டு போகாது. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது ஆல் டைம் ஹை, அது போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அது போனாவே இருக்கிற ப்ராஃபிட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஃபிட்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய லெவலில் நிறைய பேர் இப்போ பை பண்ணாவே அது வந்து அந்த பழைய ஆல் டைம் ஹையை போனாவே பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும், ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ரொம்ப உயரத்துக்கு போகணும், பெரிய லெவலில் கிடைக்கணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக குரோத் பண்ணும், குரோத் காட்டும் கண்டிப்பாக, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் போடுவோங்க. அதுக்காக இந்த காயினை வந்து நான் கொஞ்சம் எப்படின்னா இடமட்டமாக போடுறேன்னு நினைக்காதீங்க, இருக்கிற தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாதில் பெல் பட்டன் அழுத்தி ஆளு நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மருத்துவ சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவ ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.